வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு, ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கிரைண்டர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. கஸ்டமர் அரைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க, மாவரைக்க மாவரைக்க உள்ளேருந்து புகை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கிரைண்டர் நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து சீரியலில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சீரியலில் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம், அதாவது காயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் ஆன் பண்ணுறேன், பட் சீரியல் பிரைட்டாக எரியுது. சுற்றி விட்றேன், அப்போவும் ஓடலை. அப்போ புகை வந்துச்சுன்னு சொன்னாங்க. புகை வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடந்திருக்கும்? ஒன்றா காயில் புகைஞ்சிருக்கணும், இல்லைன்னா கெப்பாசிட்டர் வெடிச்சிருக்கணும். ஆனால் இப்போ கெப்பாசிட்டர் பார்க்க மேலே நல்லா தான் இருக்குது. அப்படிங்க, நல்லா தான் இருக்கா? இல்லைங்க, கழட்டி தான் பார்த்துருமே. எனக்கு கழட்ட முடியல, நானும் இழுத்து இழுத்து பார்க்குறேன், வரல. வந்துருச்சு. அப்போ சொன்ன மாதிரி கெப்பாசிட்டர் என்னாச்சு? சோலி முடிஞ்சு. இப்போ நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான், சோலி முடிஞ்சு. ஐய, கவர்மெண்ட் கிரைண்டருக்கு கெப்பாசிட்டர் வெடிச்சு புகஞ்சிருச்சு. இது எங்கே பார்த்தாலும் இது நம்பர் கண்டுபிடிக்க முடியல, என்ன வேல்யூன்னு கூட நமக்கு தெரியலையே. இதுக்கு என்ன வேல்யூ வாங்கி போடலாம், எத்தனை எம்எஃப்டின்னு தெரியலையே. எதுக்கு மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த கேள்வியே வேண்டாம், சரிங்களா? கவர்மெண்ட் கிரைண்டர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எம்எஃப்டி கெப்பாசிட்டர் போடணும் அப்படின்னா மேக்ஸிமம் 8 MFT தாங்க. உங்ககிட்ட 6 MFT இருக்குது, இல்லை 10 MFT இருக்குது அப்படின்னா 10 MFT போட்டிங்கன்னா சும்மா மோட்ரு வேறு லெவலில் சுத்தம். ஒரு நிமிஷம் கூட ஆகாது, மோட்டர்லேருந்து ஹீட்டு சும்மா அப்படி தக 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 தகன்னு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லேட் ஊற்றிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு மோட்ரு பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிக்கும். எப்பவுமே கவர்மெண்ட் கிரைண்டர் பொறுத்த வரைக்கும் 8 MFT கெப்பாசிட்டி தான். நீ மைண்டில் வச்சுக்கோங்க, உங்கள் கையில் வந்து 10 MFT இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் 10 MFT தயவுசெய்து போட்டுற வேண்டாம். அம்மா கிரைண்டருக்கு 8 MFT மட்டும்தான், 8 MFT மட்டும்தான், சரிங்களா? உங்களுக்கு இன்னமும் நான் கிளியராக சொல்லணும்னா, அப்படியே உங்களுக்கு டவுட்டு, நம்ம வீடியோ உங்களால் உங்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னா, இந்த மோட்டரில் வந்து ஒரு டேம்ப்லெட் ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருப்பான். இந்த ஸ்டிக்கரில் பாருங்கள், உங்களுக்கு மோட்டருக்கு வந்து என்ன கெப்பாசிட்டர் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவாக போட்டிருக்கோம். இந்த கடைசி கீழ் லைனில் பாருங்கள், உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க, 8 MFT போட்டிருக்காங்க, சரிங்களா? ஜூம் பண்ணி காமிக்கிட்டுங்களா, என்ன போட்டிருக்காங்க, 8 MFT போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அவ்வளோ சீலை போயிருக்காது கிரைண்டரில். அப்போ இங்கேருந்தே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், 8 MFT கெப்பாசிட்டி தான் போடணும் அப்படின்னு. சார், இப்போ என் கையில் வந்து 7 MFT இருக்குது அப்படின்னா போடுங்க, தப்பு இல்லை. கிரைண்டர் மெதுவாக தான் சுத்தம், அப்பவும் ஸ்லோவாக தான் சுத்தம், அப்போ ஹீட் ஆக தான் செய்யும். சார், அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, கடைக்கு போங்க, 8 MFT கெப்பாசிட்டின்னு கேளுங்க, கெல்ட்ரானில் கேளுங்க, பெஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கெல்ட்ரானில் 8 MFT இங்கே போட்டிருக்கோன்னா 8 UF+5W. நீங்கள் இதெல்லாம் கவனிக்கவே வேண்டாம். 8 MFT கெப்பாசிட்டி, 440 வோல்ட் AC, சரிங்களா? அப்போ இந்த கெப்பாசிட்டி நீங்கள் கண்ணை மூடிட்டு தாராளமாக போடலாம். கெப்பாசிட்டர் கண்ணை மூடிட்டு தாராளமாக போடலாம். அப்புறம் எப்படியா நான் ஒயரை முறுக்கிறது, ஒயரை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கமாண்டில் திட்ட வேண்டாம். கண்ணை திறந்துட்டே கெப்பாசிட்டர் போடுங்க, தப்பே இல்லை. இந்த கெப்பாசிட்டர் இந்த கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கெப்பாசிட்டர் இங்கே போட்டுட்டு இப்போ இதுக்கு வர லைனை கழட்டிக்கலாம். பட் ஆனால் இஸ் டூ மச், சரிங்களா? ரொம்ப ரொம்ப டூ மச். இங்கே பாருங்கள், அணில் மரத்தில் வங்கு விரித்து கூடு கட்டின மாதிரி இருக்குதுங்க.
ஷிட். ஃபுல்லாக அப்படியே, ஆனால் அவங்க வீட்டிலே ஒரு பயங்கரமாக புகமண்டலமாக இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும், ஸ்மெல்லு நாற்றம் குடலை பிடுங்கியிருக்கும். இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள்ங்க, சரிங்களா? மோட்டர்லேருந்து வரக்கூடிய ரெண்டு ஒயரு, கெப்பாசிட்டர்லேருந்து வரக்கூடிய ரெண்டு ஒயரு. இந்த ஒயரை நீங்கள் கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கோங்க. இது பின் உங்களுக்கு எதுக்காக இருந்தாலும் யூஸ் ஆகும். ஏன் நான் விட்டே கட் பண்ணுறேன், நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது, இதுலேயும் நமக்கு போதுமான அளவுக்கு எக்ஸ்ட்ராவே ஒயர் இருக்குது கெப்பாசிட்டியில் புதுசில். அப்படிங்கும்போது விட்டே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை இங்கே கொஞ்சம் சீவிக்கிறேன், இங்கேயும் சீவிக்கலாம். கெப்பாசிட்டர் ஒயரை இங்கே கட் பண்ணிக்கலாம், இதையும் சீவிக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து எப்பவுமே டேப் அடிக்க போகிறது இல்லைங்க, ஏன்னா டேப் அடிக்கிற காலம்லாம் ரொம்பவே மலையேறி போச்சு. இப்போ நான் டேப்புக்கு பதில் தான் நான் எப்போவுமே இந்த சிலிக்கான் ஸ்லீவ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேப் அடித்ததை விட உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, அவ்வளோ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். நேற்றுக்கே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு 4 மணி ஆயிடுச்சுங்க, 30 மணி, 12 மணி ஆகி போச்சு. இந்த கிரைண்டர் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகலாம். என்னடா பகல் நேரத்தில் தூங்க போகிறோன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, என் வாட்சில் நான் பிரைட் ஏற்றி காமிக்கிறேன், ரொம்பவும் பிரைட் ஏற்றிட்டேன், கொஞ்சம் பிரைட் குறைச்சிக்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 31 தேதி, 12:27, சரிங்களா? இப்போ நம்ம முறுக்கிட்டு இந்த ஸ்லீவை இப்படி எடுத்து விட்டுக்கலாம். இதையும் நல்லா முறுக்கிக்கிட்டு அவ்வளோதான், நம்ம இதையும் அதே மாதிரி மேலே தூக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் தெரியுங்களா? முக்கியமான வேலை, தீயை வச்சு கொளுத்திடணும். சார் என்ன சொல்கிறீங்க, தீயை வச்சு கொளுத்துறதா அப்படின்னா? உண்மையாளுங்க, தீப்பெட்டி எடுத்துக்கோங்க, தீயை கொளுத்துங்க. இந்த ஸ்லீவில் அப்படியே மெதுவாக கொஞ்சம் காமிங்க, ஹீட் என்ன ஆகுனா அப்படியே உங்களுக்கு ஃபிக்ஸாக ஒட்டிக்கும். இப்போ தெரியுதுங்களா, டேப் அடித்தா கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது, எந்த ஒரு ஷார்ட்டேஜும் ஆகாது. ஹீட்டாக ஹீட்டாக இந்த ஸ்லீவ் வந்து இங்கே இறுக்கி உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்குமே வெளியே, உங்களுக்கு மெல்ட் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஒயரை வந்து டேக் அடிச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது அப்படியே மேலே அப்படியே அழுங்காப்பில் மடக்கிக்கிட்டு ஒரு டேக், ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே இந்த கசகசன்னு ஒயர்லாம் மேலே தூக்கிட்டு இருந்தாலும் சுத்தமாக பிடிக்காதுங்க. செய்கிற வேலையை தெளிவாக செய்யணும், அது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். அந்த பக்கம் ஒரு டேக் அடிச்சுக்கலாம்.
இதெல்லாம் பார்த்தீங்களா, மோட்டரில் சுற்றி அங்கே சுற்றி இங்கே சுற்றி கச 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 கசன் இருக்கும். நீட்டாக அழகாக 1 ரூபா செலவு ஒரு டேகு, அந்த டேகை போட்டு இதுக்கிட்டோம்னா நம்ம வேலையும் நீட்டாக இருக்கும், கச கசன்னு ஒயர் அங்கேயும் நீட்டிக்கிட்டும் இருக்காது. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். சீரியலில் போடுறேன், கிரைண்டர் அழகாக ஓடுதுங்க. டைரக்ட் பண்ணுறேன், இன்னும் ஸ்பீடு ஓடும். இப்போ அருமையாக ஓடுது. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மனமாத நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நம்ம கால் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தான், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8148980500. இருந்த நம்பரு பேன் பண்ணிட்டாங்க, அந்த 50 அப்படிங்கிற நம்பருக்கு பதிலாக 34 8148980 34.